In the name of the Father, Son, and the Holy Spirit. Amen. Let us pray. O Lord, our Good Shepherd, you are the source of all true and lasting joy. We praise you for your power, which is beyond compare. We worship for your wisdom, which is beyond understanding. You can meet all our needs. You restore the brokenhearted and heal the wounded. You have revealed yourself to our people and are building your church, against which the gates of hell cannot prevail. How great you are, Lord. Fill our hearts with love as we respond by singing praise to you. Through Christ our Lord. Amen. அன்புக்குரிய குடும்பத்தினரே, உங்களை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் உங்களோடு கூட இவ்வளவு நாட்கள் இருந்து காத்தமைக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த வழிபாட்டில் குடும்பமாக, தனி நபர்களாக, கடவுளுடைய சிந்தைக்குள்ளாக நம்மை ஒருமுகப்படுத்துவோமா? நாம் ஒரு பாடலை கேட்போம். நாம் கடவுளை துதிப்போம். Let us worship God. I will extol you, my King, my God, O King, and I will bless your name forever and ever. Every day I will bless you, and I will praise you, your name forever and ever. Great is the Lord, and greatly to be praised. And his greatness is unsearchable. One generation shall praise you, your work to another, and shall declare your mighty acts. One generation shall praise your works to another, and shall declare your mighty acts.
I will meditate on the glorious splendor of your majesty and on your wondrous works. Men shall speak of your might, of your awesome acts, and I will declare your greatness. They shall utter the memory of your great goodness and shall sing of your righteousness. The Lord is gracious and full of compassion, slow to anger and great in mercy. The Lord is good to all, and his tender mercies are over all his works. அன்புக்குரிய குடும்பத்தினரே, த லார்ட் இஸ் குட் ஓ ஆல், ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லவர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் உண்மையாகவே நமக்கு நல்லவராக இருந்தார். ஆமென். அந்த உணர்வோடு கூட நாம் அந்த நல்லவருக்கு இணையாக நம்ம இணைப்போமா? கடவுளுடைய சமூகத்தில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஐயா, நான் தூரமாய் சென்றிருந்த நேரங்களில், என்னை கலங்கி தவித்த நேரங்களில், இருளாய் இருந்த நேரங்களிலெல்லாம் என்னை கரம் பிடித்த உம்முடைய வலது கரத்துக்காய் நன்றி ஆண்டவர். என்னை தேடி வந்த உம்முடைய பாதங்களுக்காய் நன்றி. என் மீது கண்ணோக்கின உம்முடைய கண்களுக்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தர் நம்மை விட்டு விலகாத நேசர். நான் உன்னோட கூட வருவேன் என்று சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் இஸ்ரவேல் ஜனம் அனைத்திற்கும் வாக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் இன்றைக்கும் எனக்கும் அவர் வாக்கு கொடுக்கிறார். த லார்ட் வில் கம், ஹி வில் கம் வித் அஸ். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை பார்ப்போமா? நம்முடைய பாவங்களை நிமித்தம் முழுகிறதயத்தோடு நாம் மனஸ்தாபப்பட்டு, பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து, இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் சர்வல்லமுள்ள கடவுளுடைய சமூகத்தில் நாம் ஒப்புரவாக முடியும். மறுபடியும் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களா எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். எங்களை சுத்திகரித்து, உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து, எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கு கர்த்தர் எல்லார் மீதும் அன்பு பாராட்டுகிறார். ஒருவரும் கிட்டு போகக்கூடாதபடி தன் சொந்த குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு அது அவர் எத்தனை நல்லவர். தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவைகளென்று நம்ம விடுதலையாக்கி சகல நன்மைகளும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தங்களோடு இருப்பாராக, அவர் முதாவியிடம் இருப்பாராக. நாம் திருவசன பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 17 வசனங்கள் 1-8. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரஹாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம்
முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கையை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். வாசிக்கும்படியான முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். Is taken from the book of Mark, chapter 10, verses 46 to 52. Chapter 10, verses 46 onwards. And they came to Jericho, and as he was leaving Jericho with his disciples and a great crowd, Bartimaeus, a blind beggar, the son of Timaeus, was sitting by the roadside. And when he heard that it was Jesus of Nazareth,
he began to cry out and say, Jesus, son of David, have mercy on me. And many rebuked him, telling him to be silent. But he cried out all the more, son of David, have mercy on me. And Jesus stopped and said, call him. And they called the blind man, saying to him, take heart, get up, he is calling you. And throwing off his cloak, he sprang up and came to Jesus. And Jesus said to him, what do you want me to do for you? And the blind man said to him, Rabbi, let me recover my sight. And Jesus said to him, go your way, your faith has made you well. And immediately he recovered his sight and followed him on the way. Here ends the reading. Praise to God. ஜபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே ஆண்டவரையுடைய செய்தியை கொடுக்கக்கூடிய பிரதான கிருபையை நீரை அடியனுக்கு கொடுத்தீர்க்காக கோடான கோடி தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீரே பிரசன்னராக இருந்தாலும் தியானிக்கும் தியானங்கள் முழுவதும் உம்முடைய சன்னதியிலே ஏற்புடையதாக இருக்க நீரை கிருபை செய்தருளும். இதை கேட்போரும் பார்ப்போரும் இதை சரியாக புரிந்து கொண்டு இந்த தியானத்தை அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து சிறப்பாக உம்முடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய கிருபையை நீரை கொடுத்துடல வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் பாதம் அணிந்து வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு முதியவர்களின் கனி நிறைந்த வாழ்வு, ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆஃப் த எல்டர்லி. பழைய காலங்களிலே கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வந்தார்கள். அது சமீப காலமாக குறைந்து தனி குடும்பங்களாக மாறி வருகின்றார்கள். கூட்டு குடும்பமான காலங்களிலே வீட்டின் பெரியவர்கள் அந்த குடும்பத்தை முழுமையாக நடத்தி வந்தார்கள். அவர்கள் ஆலோசனைப்படி அந்த குடும்பம் முழுவதும் நடந்து வந்தது. ஆனால் தற்போதைய காலங்களிலே கூட்டு குடும்பம் இல்லை, ஆனால் தனி குடும்பங்களாக பிரிந்து அவர்கள் குடும்பத்திற்கு முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையிலே சந்திக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன? முதியவர்களிடம் இருந்து பெறப்பட்ட
ஆலோசனைகள் குறைந்து விட்டது. ஆலோசனை இல்லாமல் எடுக்கும் முடிவுகள் நிச்சயமாக சரியான வழியிலே செல்லாது, சரியான முடிவை கொடுக்காது. ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று நினைப்பார்கள், தாழ்ந்து விட வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், கஷ்டப்பட வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள், வறுமையில் இருக்க வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அவ்வாறு உயர்வாக செழிப்பாக வாழ வேண்டுமென்றால் வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் தாங்கள் எடுக்கும் அந்த முடிவுகளை சரியாக சிந்தித்து அதை சரியாக செயல்படுத்த வேண்டும். அதற்காகவே முதியவர்கள் அந்த பணியை அந்தந்த குடும்பங்களுக்கு சிறப்பாக செய்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அது மறுவிட்டது, மறைந்துவிட்டது. முதியவர்களின் ஆலோசனைகளை பற்றி வேதம் எவ்வாறு கூறுகிறது என்பதை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆஃப் எல்டர்லியில் ஆபிரகாமின் வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆதியாகமம் 17:1-8. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று எல்லோராலும் புகழப்படுபவர். கடவுளையே நம்பி வாழ்க்கை வாழ்ந்தவர். முதிர் வயதிலும் கனி கொடுத்தவர். ஆபிரகாமுக்கு அவருடைய 99வது வயதிலே கர்த்தர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கூறுகின்றார். ஆபிரகாம் அவ்வாறே உண்மையும் உத்தமமுமாக கடவுளுக்கு பயந்து வாழ்கின்றார். அவர் வாழ்ந்த காரணத்தினால் அவர், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்று ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் அவருக்கு மட்டுமல்ல, அவர் குடும்பம் முழுவதற்கும் வாரிசுகளுக்கும் கிடைக்கின்றது. அவ்வாறு பெற்ற ஆசீர்வாதத்திற்காக ஆபிராம் முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கினான். அப்பொழுது தேவன் அவரோடு பேசி, நான் உன்னோடே பண்ணின உன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல், நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று கூறி ஆசீர்வதிக்கின்றார். உன்னை மிகவும் அதிகமாக பெருக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும், உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று ஆசீர்வதிக்கின்றார். உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை ஆகிறது. இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக, செழிப்பாக, ஆசீர்வாதமாக நாம் வாழ்கின்றோம் என்றால், அதற்கு காரணம் நம் முன்னோர் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கை நமக்கும் சேர்ந்து வருவதனால் நாம் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டு சிறப்பாக வாழ்ந்து வருகின்றோம். இரண்டாவதாக, ஓனேசிமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். பவுல் முதியவனாயிருந்தார். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அடிமையான ஒருவன் தன் எஜமானை விட்டு பிரிந்து அவனுடைய பொருட்களை திருடி கடந்து வந்ததினால் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றான். அவன் பவுலோடு சேர்ந்து சிறையில் இருக்கின்றான். அவன் ஒரு இளையவன், வயதில் குறைந்தவன். பவுலுடைய வாழ்க்கையும் அவருடைய போதனைகளும் அவனை, ஓனேசிமை கர்த்தருக்குள் வழிநடத்துகின்றது. அவன் கடவுளை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டவன் சில காரியங்களை அவரோடு பகிர்ந்து கொள்கிறான். அப்பொழுதுதான் அவன் பிலமோனுடைய ஊழியக்காரன் என்றும், பிலமோன் ஊழியத்திலிருந்து விலகி வந்து திருடி சிறைக்கு வந்தான் என்றும் பவுல் புரிந்து கொள்கின்றார்.
அவர் புரிந்துகொள்ளும்பொழுது அவன் விடுதலையாகும்பொழுது அவன் ஒரு நிருபத்தை எழுதி பிலமோனுக்கு கொடுத்து அனுப்பினார். அவன் பழைய காலங்களை மறந்துவிடு, அவன் நல்லவன் அல்ல என்ற எண்ணத்தை மாற்றி உன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ள என்று நிருபத்தை எழுதி, அன்பான ஒரு நிருபத்தை எழுதி பிலமோனுக்கு கொடுக்கின்றார். வயது முதிர்ந்த காலத்தில் கடவுளுடைய ஊழியம் செய்யும் பவுல் ஓனசிமுக்காக பரிந்து பேசுகிறவனாக இருக்கின்றான். அதன் மூலமாக ஓனசிமு சிறையிலிருந்து விடுபட்டு தன் எஜமானோடு சேர்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றான். மூன்றாவதாக, தாவீது ராஜாவுக்கு முதியவனாக இருந்தபொழுது தாவீது ராஜாவுக்கு அவர் 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாக இருப்பார்கள் என்று கூறுகின்றார். யார் அவ்வாறு இருப்பார்கள்? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று 12 கூறப்படுகிறது. ஸோ முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியாக இருப்பவர்கள் நீதிமான் பனையை போல் வளர்வான் என்ற காரியத்தின்படி நீதிமான் சிறப்பாக பனையை போல் வளர்வான். பனை என்று ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், பனை எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயத்திலும் உயர்வான உண்டு. எல்லா பொருட்களும் அதிலிருந்து கிடைக்கும் ஒவ்வொரு பொருட்களும் மனிதனுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. பதநீர் கிடைக்கின்றது, கருப்பட்டி கிடைக்கின்றது, அதன் ஓலைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது, நொங்கு கிடைக்கின்றது, பணம் பழம் கிடைக்கின்றது, அதன் ஓலைகள் வெய்து கூரை வெய்வதற்காக கிடைக்கின்றது, அதன் ஸ்டெம்ஸ் அதன் தண்டுகளெல்லாம் ஒவ்வொன்றும் வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதுபோன்று பனை எல்லா விதத்திலும் உபயோகமாக உள்ளது. அதுபோன்று முதியவர்கள் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்பது அவர்களை சார்ந்தவர்களுக்கு அவர்கள் எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பார்கள் என்றால் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வேதத்திலே 100 இடங்களிலே முதியவர்களை பற்றி கூறப்படுகின்றது. பல முதியவர்கள் மூலமாக பல ஆசீர்வாதங்களை மக்கள் பெறுகின்றனர். சாமுவேல் வயதானவனாய் இருந்து சவுலை ராஜாவாக ஆக்கின்றான். சாமுவேலின் கட்டளைப்படியே சவுல் நடந்து வந்தான். காலங்கள் சென்றன. அவன் சாமுவேலை விட்டு பிரிந்து தனிச்சையாக ஆலோசனை செய்ய ஆரம்பிக்கின்றான். அந்த காலத்திலிருந்து அவனுக்கு அழிவு வருகின்றது. அவன் சாமுவேலின் ஆலோசனைகளை கேட்கவில்லை. அதன் மூலமாக அவனே அவனை கத்தியில் பாய்ந்து கொன்றுவிடும் ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் பல முதியவர்கள் மூலமாக நாம் நல்ல காரியங்களை பெற்றிருக்கின்றோம். முதியவர்கள் என்றால் ஒதுக்கப்பட்டவர்கள், கழிக்கப்பட்டவர்கள் என்று இல்லாமல், முதியவர்கள் முதிர்ந்த காலத்திலே பல சாதனைகளை செய்து அவர்கள் மூலமாக பல உயர்வுகளை நாம் பெறுகின்றோம். உதாரணத்திற்கு உலகப்புகழ் பெற்ற பர்னாட்ஷா நாடகம் எழுதினார். சிறப்பான உலக பிரசித்தி பெற்ற நாடகங்களை எழுதினார். அப்பொழுது அவருக்கு வயது 80. மைக்கேல் ஏஞ்சலோ தனது 89 வயதிலே கவிதை மற்றும் சிற்பங்களை வரைந்தார். மில்டன் பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகெயின் என்ற நூல்களை தனது 65 வயதிலே எழுதுகின்றார். மெதடிஸ்ட் சர்ச் ஸ்தாபகர் ஜான் வெஸ்லி தன் முதிர் வயதில் ஊழியங்கள் பல செய்து 40,000 செர்மன்ஸ் கொடுத்தார் என்று நாம் அறிகின்றோம். ஒரு நாளைக்கு 200 மைல் பயணம் செய்து சுவிசேஷத்தை கூறினார் என்று பார்க்கின்றோம். அது மாதிரி அவர் சுவிசேஷம் பிரசங்கித்த காரணத்தினாலே மெதடிஸ்ட் திருச்சபை உலகம் முழுவதும் மிகவும் பிரசித்தி பெற்று இப்பொழுதும் அது புகழ்பெற்ற ஒரு திருச்சபையாக கடவுளுடைய வார்த்தைகளை
பகிர்ந்து வருகின்றது. இந்தியாவில் வாழ்ந்து சிறப்பாக தொழுநோய் ஆளிகளிடம் அவர்களை பராமரித்த மதர் தெரசா அவர் முதிர் வயதில்தான் இத்தனை சாதனைகளும் செய்தார். முழுமையாக கடவுள்பால் அன்பு கூர்ந்து கடவுளை நேசித்து அந்த அன்பை அந்த ஊழியத்தின் மூலம் அவர் வெளிக்காட்டினார். அதுபோன்று ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்யும் பொழுது கடவுளை முன்னிறுத்த வேண்டும், கடவுள் வழி செல்ல வேண்டும், முதியவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், முதியவர்களுடைய ஆலோசனைகளை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாகவும் சுபிட்சமான ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமேன். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த செய்திக்காக உங்களுக்கு தோத்திரம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட செய்தி ஆண்டவரே சரியாக புரிந்து கொள்ளப்படவும் அதை புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே சிறப்பாக நடத்தவும் முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் முதியவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் அதன் மூலமாக பயன்படவும் கூடிய கிருபையை நீரை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பாதம் அணிந்து வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய உடலும் உதிரமும் எங்கள் வாழ்வுக்கான விடியலாக விடுதலையின் அடையாளமாக ஆண்டவரே நீர் தந்த பெரிய பொக்கிஷமாக நினைவு கூறுதலின் அடையாளமாக நாங்கள் பிறரை சார்ந்து வாழ்கிறோம், பிறர் எங்களை சார்ந்து வாழ்கிறார்கள், இறையரசின் தகவல்கள் அப்படி எங்களோடு கூட பயணிக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஒருவர் ஒருவர் உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த மீட்புக்காக பரலோகராஜ்ய வாசலின் திறப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாளில் உம்முடைய இறைவார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும் மீண்டும் ஒரு விஷய கர்த்தர் எங்களை நினைத்தருளினார் என்று சொல்லி உம்முடைய தெய்வீக சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, எந்த விதமான குறைவும் வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைவாய் காத்தருளும்படி மன்றாடுகிறோம். தெய்வீக சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் தாமே உம்முடைய நிறைவான ஆற்றலை, பலனை, சமாதானத்தை, ஆண்டவர் பொருளாதாரத்தை நீர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு கூட இருந்து மீண்டும் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் வாழ்வை தரும்படி மன்றாடுகிறோம். தங்களுடைய அருமையானவர்களை இழந்தவர்களுக்காக வருகிறோம். அவர்களுக்காகவும் நீரே பக்கத்துணை பாதுகாவலராக இருப்பீராக. தொடர்ந்து இந்த போராட்டத்தில் தங்களை இணைக்கிற எங்களுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே இன்னும் துப்புரவு பணியாளர்கள், மருத்துவ ஊழியர்கள், இன்னும் கர்த்தாவே அதனை சார்ந்த ஒவ்வொரு இறைமக்களுக்காகவும் எங்களுடைய அரசுக்காக, எங்களுடைய ஆண்டவர் அரசு அதிகாரிகளுக்காக, காவல்துறை போன்ற பல்வேறு நிலைகளில் இதற்காக தங்களை முழுமையாக இணைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தயவாய் நீர் இறங்கி இந்த தொற்றுக்கள் முழுமையாக அது நீங்கி உம்முடைய தெய்வீக சமாதானத்தினாலே நாங்கள் உம்முடைய சித்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒரு விஷய கழுவப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீரே எங்களை தூய்மைப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். உன்னதமானவரின் மறைவில், எங்களை சட்டைகளின் மறைவில் நீர் மூடி மறைத்து கொள்ளும் ஐயா. நாங்கள் இல்லங்களுக்கு செல்லுகிற பொழுது, இல்லங்களில் இருக்கிற பொழுது, அலுவலகங்களுக்கு செல்லுகிற பொழுது, எல்லா இடத்திலும் முழுமையான பாதுகாவலை உறுதி செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் கடவுள் கூட வாங்கப்பா. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்தநாள், திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர், இந்த வாரத்தில் திருமணத்தை எதிர்நோக்கியிருக்கிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக எல்லா சூழ்நிலைகளுக்கு அத்தனை நீர் நிறைவாக இருந்து எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. தேவையான பொருளாதார தேவைகள், மனித ஒத்தாசைகள் யாவற்றையும் நீர் ஈவாக தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீர் பரேசனுடைய வேண்டுகிறோம் பிதாவே. ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபிக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்பு கொடுக்குறோம். தந்தை மைந்தன் தூயாவிராகி மூவர் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களோடும் ஊழியங்களோட உறவுகளோடும் இன்றும் என்று சதா கால நிலைத்திருந்து காப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவேக்கத்திரை ஸ்டோத்ரி. என் உடம்பினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி. என் ஆத்மாவேக்கத்திரை ஸ்டோத்ரி. அவர் செய்த சர்வலன் பார்த்து. ஆமீன். God bless you.